டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 19/9/2017 புரட்டாசி மாதம் 3ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். இன்று வந்து புரட்டாசி மாதம் அமாவாசை என்பது மகால அமாவாசை என்பதை எல்லோரும் அறிவீர்கள். விடுபட்ட நீத்தார் கடன்களுக்கு உரித்தான அற்புதமான நாள். முடியாதவர்கள் அன்னதானம் செய்வது, ஏழை எளியோர்களுக்கு முடிந்தளவு வஸ்திர தானங்கள், உணவு தானம் செய்வது பல விதத்தில் குடும்பத்தில் இருக்கிற தோஷங்களை நிவர்த்தி பண்ணும். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பதும், அவர்களுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும் பல விதத்தில் நன்மை. அனுகூலங்கள் பூர்வீக சொத்தை பற்றி பேசாமல் இருப்பது பல விதத்தில் நன்மை. குடும்ப விஷயத்தில் யாருடைய தலையிடும் கூடவே கூடாது. மனதிற்கு பிடித்த கோயில்களுக்கு செல்வது, அன்னதானங்கள் செய்வது உங்களுக்கு பல விதத்தில் யோகத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தாய் வழி உறவுகள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது பல விதத்தில் யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். தாயாருடைய தேகாரைக்கும் தாயாருடன் சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பிலும் சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தரும். விடுபட்ட குலதெய்வ வழிபாடே மானசீகமாக பிரார்த்திப்பது இன்றைய நாளில் நன்மை தரும். கண்டிப்பாக வயது முதிர்ந்த பெண்களுக்கு உணவு தானம் கொடுப்பது யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிகப்பெரிய அனுகூலமான நாளாக காணப்படுகிறது. புது விஷயங்கள் ஆரம்பிக்கக்கூடிய சுப விஷயங்கள், சுப வரவுகள், சுப அமைப்புக்கு உண்டான உத்தரவாதங்கள், பயணங்களில் அனுகூலங்கள், விடுபட்ட வேலைகளில் இருந்த பதிவு உயர்வுகள் தேடி வருவதற்குண்டான அனுகூலங்கள், பெரியோர் ஆசீர்வாதங்கள், குடும்பத்தில் அனுகூலங்கள், அசையமசைய பொருள் சேர்க்கை, சந்தோஷ அமைப்பை இரட்டிப்பாக்கக்கூடிய நல்ல காலகட்டங்கள் ஆரம்பித்துள்ளது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் போதும். எடுத்த காரியம் உத்தியோகத்தில் மேன்மை. மேலதிகாரிகள் உங்களை தேடி வரக்கூடிய பிராப்தங்கள் காணப்படுகிறது. விலை உயர்ந்த விஷயங்கள், விலை உயர்ந்த பொருள்கள் போன்ற விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, அது சேரக்கூடிய அமைப்பெல்லாம் காணப்படுகிறது. பூர்வீகத்திலிருந்த பிரச்சனைகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல செய்திகள் கிடைக்கிறது. வராத பணங்கள் ஒன்று வருவதற்குண்டான அனுகூலங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிறு சிறு வாக்குவாதத்தில் மட்டும் கவனமாக இருப்பதும், குடும்ப விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பதும், வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்வதும், எந்தவித பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வதும், இடமாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வீடு மாற்றங்கள், மனை மாற்றங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பதும் நன்மையும் அனுகூலமும் ஏற்படும். சிறு சிறு வாக்குவாதங்களை மட்டும் குடும்பத்தில் தவிர்த்து கொள்வதும், குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கத்திற்கு அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதும் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். விரயங்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்கின்றோம். தேகாரோக்கியத்துக்கு அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தரும். சாதாரண ஜுரத்தை கூட அலட்சியப்படுத்துவது பெண்களுக்கு ஹார்மோன் மற்றும் கழிவுகளினுடைய உபத்திரவங்கள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தலாம். தேக ஆரோக்கியமும் செலவினங்களுக்கும் அதிக முக்கியம். பணத்தட்டுப்பாடு திடீரென்று ஏற்படும். உணர்ச்சி வசப்படுவது, கோபப்படுவதெல்லாம் தவிர்த்து கொண்டு எல்லாம் டெம்பரவரி என்பதை நினைவில் வைத்து கொண்டால் போதும். கடல் கடந்த பயணங்கள், உள்ளூர் பயணங்கள், வெளியூர் பயணங்கள் நன்மைகளே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். லாபமான, மனதிற்கு பிடித்த விஷயங்கள், புது அறிமுகங்கள், புது விஷயங்கள் ஆரம்பிப்பதற்குண்டான உத்வேகங்கள், அசையாமச பொருள் சேர்க்கை, வண்டி வாகன மாற்றங்கள், உத்தியோகத்தில் மேன்மை அடைவது, தொலைதூர பயணங்கள், குடும்பத்தில் அனுகூலங்கள், திடீர் அதிர்ஷ்டம், யோகத்தையும் அனுகூலத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய திடீர் முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். சிலருக்கு கூட்டு தொழிலிருந்து வெளியில் வரக்கூடிய அமைப்புகள் காணப்படும். சந்தோஷம் அனுகூலங்கள், கடனை பைசல் செய்வதற்குண்டான பண வரவு ஏற்படும். நீண்ட நாட்களாக விற்காத ஒரு பொருள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். அசையமசைய பொருள் சேர்க்கை, பணத்தட்டுப்பாடு தீர்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவதே இந்த மகாலய அமாவாசையத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்த தரக்கூடிய அமைப்பாக விருச்சிகத்துக்கு காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
விடுபட்ட குலதெய்வ வழிபாடும் விடுபட்ட குலதெய்வ குலமுறை வழிபாடுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதும் குடும்பத்தில் மறைந்த பேர் முன்னோர்களுக்கு உண்டான அன்னதானங்கள் செய்வதும் மிக மிக முக்கியமாக நாளாக காணப்படுகிறது. அருகில் உள்ள சிவாலயங்களுக்கும் மனது பிடித்திருக்க க்ஷேத்திரத்துக்கும் சென்று விட்டு வருவது இன்று இரட்டிப்பாக ஆக்கும். கோபப்படாதீர்கள், உணர்ச்சி வசப்படாதீர்கள். பெற்றோர் பெரியோருடன் மனதை வேதனைப்படுத்தாமல் இருப்பது இன்று நன்மையும் அனுகூலமும். அவர்கள் கூறுவதை தயவுசெய்து கேட்பது யோகத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், சந்திராஷ்டிரம் உள்ளதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் வேண்டாம், வண்டி வாகனம் வித்தைகள் வேண்டாம். அனாவசிய பயணங்கள், குறிப்பாக இரவு நேர பயணங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். வெளி வட்டாரத்தில் உத்தியோகத்தில் குழப்பங்கள் காணப்படவில்லை, இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்ப விஷயத்தில் மட்டும் சிறிதாக பாதிப்புகள் காணப்படுவதனால் ரகசியங்களை பாரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கும்ப ராசிக்காரர்கள், குடும்பத்தில் உள்ள பெரியோர்கள் மற்றவர்களுக்கு சொல்வதை தயவுசெய்து கேளுங்கள். துணை அல்லது துணைவாருடன் சண்டைக்கோழியாக மாறாமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கடல் கடந்த பயணங்கள், வேற்றுமலை மனிதர்களாக ஆதாயங்கள் எல்லாம் ஏற்படும். உத்தியோகத்தில் திடீரென்று ப்ரமோஷன் போன்ற விஷயத்திற்கு உங்களுடைய பெயர் பரிந்துரைக்கப்படக்கூடிய அமைப்பு காணப்படுவதனால் அதிலெல்லாம் கவனமாக இருங்கள். மற்ற விஷயங்களிலெல்லாம் ரகசியங்களை பரம ரகசியமாக பார்த்து கொள்ளுங்கள். புறம் பேசாமல் இருந்தாலே கும்பத்துக்கு யோகத்திற்கு ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், தைரியம் தன்னம்பிக்கை வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகம். திடீர் முயற்சிகள் பலரால் பாராட்டப்படும். குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் உங்களுடைய முயற்சியால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுவதும் புது தொழில் அமைப்பு மற்ற விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். பெரிய அளவு முதலீடுகள் மட்டும் குடும்பத்தாருடன் உங்கள் மீது அக்கறை கொண்டவர்களிடம் கலந்தாலோசிக்காமல் செய்வது ஆபத்தை கொண்டு போய்விடும். மற்ற விஷயங்கள் படிப்படியாக நன்மைகள் ஏற்படும். தேக ஆரோக்கியம் மட்டும்தான் சிலருக்கு மக்கர் செய்யும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.